ராஷ்மிகா இப்போ வாரிசு படத்துடைய ஃபர்ஸ்ட் சீனுக்காக ஒரு பயங்கரமான வேலையை பார்த்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ இது யாருமே கண்டிப்பாக வந்து கவனிச்சிருக்க மாட்டீங்க. ஸோ இந்த பாடல் மூலமாக வந்து ராஷ்மிகாவுடைய ட்ரீம் வந்து ஃபுல்ஃபில் ஆச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ நீங்களே பாருங்கள், அங்கே இருக்கிறவங்க தளபதியோடு உட்பட எல்லாருமே வந்து செப்பல்ஸ் போட்டு தான் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் வந்து ராஷ்மிகா மட்டும் எந்த ஒரு செப்பல்ஸுமே இல்லாமல் வெறும் காலோட தான் வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த லெவல் தளபதியோடு ஈடு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் அவங்க வந்து செப்பல்ஸ் போட்டிருக்க மாட்டாங்களே தவிர வேறு எந்த காரணமும் இருக்காது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்களை போட சொல்லியிருப்பாங்க மோஸ்ட்லி. இல்லை நான் வந்து தளபதியை கூட வந்து அவரோட ஈடு கொடுத்து நான் ஆடணும் அப்படின்றதுக்காகவே தான் ஆல்ரெடி அவங்க நிறைய இன்டர்வியூ சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த பாடலில் என்னோடய ட்ரீம் ஃபுல்ஃபில் ஆக போகுது, ஸோ அந்தளவுக்கு நான் மாஸ் பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதற்காக பார்த்தோம்னா காலில் செப்பல் கூட போடாமல் வெறித்தனமாக டான்ஸ் ஆடிருக்காங்க. ஸோ ஃபுல் சாங்கை கேட்டால் இன்னும் வேறு லெவலில் இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ அந்தளவுக்கு மாஸாக இந்த பாடல் இருக்குது. ஸோ ஒரு சில ஸ்டெப்ஸ் வந்து இந்த பாடலில் காட்டியிருக்காங்க, அதில் வந்து பார்த்தோம்னா அதுலேயும் பார்க்கும்போது வேறு லெவலில் தான் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் இங்கே இருக்கு தவிர. ஸோ ஃபுல் சாங் கேட்டால் வெறித்தனமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ யாரெல்லாம் இங்கே வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி எல்லா அப்டேட்ஸும் தெரியுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.